நடிகை மீனா அவங்களுடைய கணவரான வித்யாசாகர் அவங்க லங்ஸ் டேமேஜால இறந்து போன விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. நடிகை மீனா அவங்களுடைய மகளான நைனிகா இப்போ வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. அப்படி அவங்க என்ன சொன்னாங்க, ஏது சொன்னாங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடந்த 3 நாளைக்கு முன்னாடி நடிகை மீனா அவங்களுடைய கணவரான வித்யாசாகர் இறந்து போன விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த வகையில் மீனாக்கு ஒரு மகள் இருக்கிற விஷயமும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க பேர் நைனிகா. நைனிகாவுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10 வயசு தான் ஆகுது. நைனிகாவுக்கு அவங்க அப்பா இறந்து போன விஷயமே கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியாது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த சடங்கு கிடங்கு எல்லாம் செய்யும் போது மட்டும்தான் நம்ம அப்பாவுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்களே அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு. ஒரு தொடர்ந்து ஒரு 3 நாள் போயிருக்கு. அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க போல இருக்கு, இனிமேல் அப்பா திரும்ப வரமாட்டாங்க அப்படின்ட்டு. அந்த வகையில் நைனிகா அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நைனிகா வந்து கிட்டத்தட்ட 3 நாளாக ஒழுங்காகவே சாப்பிடலையாங்க. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் பாயிண்ட் பண்ணி நைனிகா சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா கிட்ட, இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க பார்த்தோம்னா எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான். ஆனால் எங்கள் அப்பா என்னை விட்டு இவ்வளோ சீக்கிரமாக போயிடுவாருன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இனிமேல் எங்கள் அப்பா திரும்ப வரமாட்டாரா அப்படிங்க நினைக்கும் போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சுத்தமாக. இனிமேல் எங்கள் அப்பா வரமாட்டாரா, அவ்வளவு தானா, கடவுள்கிட்ட போயிட்டாங்களா, என்ன மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வந்து ஒரு நிலைமை வேறு யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் சின்ன பொண்ணு, இந்த சின்ன வயசில் எங்கள் அப்பாவை எதுக்காக கடவுள் வந்து இவ்வளோ சீக்கிரமாக எங்கள் அப்பாவை கூப்பிட்டுக்கணும், என்கிட்ட இருந்து எங்கள் அப்பாவை எதுக்காக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கண் கலங்கி அழுதுருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு சுற்றி இருந்தவங்க, அவங்க சொந்தக்காரங்கலேருந்து, அவங்க அம்மா மீனாலேருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வருத்தத்தையும் ஒரு பெரிய அழுகையை கொடுத்துருக்குங்க. நைனிகா அவங்க பேசின இந்த பேச்சு தான் இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய சோகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா வந்து தன்னுடைய அப்பா இருந்து இந்த 3 நாளில் அவங்களால கண்டிப்பாக வந்து பழைய நிலைமைக்கு வந்து திரும்ப முடியாது. அதுலேயும் நைனிகா ரொம்பவே சின்ன பொண்ணு, 4 நாள் வந்து எவ்வளோ வருத்தப்பட்டு அழுதுகிட்டு பேச முடியுமோ அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க தன்னுடைய அப்பா போனதுனால. ஸோ இந்த சின்ன பொண்ணுடைய மனசில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, ரணம் இருக்குது, இவ்வளோலாம் வந்து நிறைய விஷயங்கள் சோகமாகவும் கஷ்டத்துலேயும் பேசுகிறாங்க. ஸோ இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி. இந்த ஒரு தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி இது போல நிறைய நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நான் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானுமே கிளிக் பண்ணிக்கோங்க.